الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றியவனாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீதிலும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தவர்கள் சதிய சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக புனித மக்கமா நகரத்தை நோக்கி இறை இல்லமான் கஅபாவை நாடி அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக பயணிக்கவிருக்கின்ற ஹாஜிமார்களை வழியனுப்பி வைக்கின்ற இந்த மிக அருள்மிகு தருணத்திலே கண்ணியத்துக்கு மரியாதைக்கு உரிய தாஜுல் உலமா அல் ஹாஜ் ஜுஹ்ருதீன் ஆலிம் ஷர்கி ஹசரத் அவர்களே மற்றும் உலமாக்களே ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கின்ற ஹாஜிமார்களே ஹாஜியானிகளே இங்கே வழியனுப்புவதற்காக வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வில் பல தடவைகள் புனித மக்காவை நாடி சென்று கஅபாவை தரிசிக்கின்ற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக மக்கமா நகரத்தை நோக்கி கஅபாவை தரிசிப்பதற்கு பயணிக்கவிருக்கிறோம். அந்த புனித மண்ணுக்கு இருக்கின்ற சிறப்பு உம்முல் குரா. இந்த உலகத்தில் எத்தனை ஊர்கள் இருந்தாலும் அத்தனை ஊர்களுக்கும் தாயான ஊர் கஅபத்துல்லாவை சுமந்திருக்கின்ற மக்கமா நகரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் இந்த உம்முல் குரா இந்த உலகத்திலேயே சகல பூமிகளுக்கும் தாய் மண்ணாகிய மக்கமா நகரத்தில் பிறந்த காரணத்தினால்தான் உம்மு தாய் மண் என்ற அந்த வார்த்தைக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை உம்மி நபி தாய் மண்ணிலே பிறந்த நபி என்ற பெயர் வந்திருக்கிறது என்று ஒரு விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த தாய் மண்ணை நோக்கி நாங்கள் அனைவரும் இந்த புனித ஹஜ்ஜுடைய கடமைக்காக பயணிக்கவிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த மண் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன் தஹலஹு கான ஆமினா யார் அந்த மக்கா நகர எல்லைக்குள் கஅபா இருக்கின்ற அந்த எல்லைக்குள் யார் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் இம்மையில் ஆபத்துக்கள் பலாய் முசீபத்துக்கள் என்று பாதுகாக்கிறார்கள்.
பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கஅபத்துல்லாஹ் இருக்கின்ற அந்த சுற்றுவட்டம் சாதாரண விடயம் அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சொர்க்கத்திலே இருந்து பூமிக்கு இறக்குகின்ற பொழுது அவர்களோடு சேர்த்து ஹஜருல் அஸ்வத் என்கிற கல்லையும் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். அந்த ஹஜருல் அஸ்வத் என்கிற கல் கஅபத்துல்லாஹ்விலே வைத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் கல்லை இறக்கிய பொழுது அந்த ஹஜருல் அஸ்வத் கல் கஅபாவினுடைய இடத்திலிருந்து மிக பெரியதொரு எல்லையிலே ஒளி வீசியது. அவ்வாறு ஒளி வீசிய எல்லைதான் ஹரமுடைய எல்லை என்று இமாம்கள் சொல்லுவார்கள். அந்த எல்லைக்குள் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய ஒளி வீசிய எல்லைக்குள் யார் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மக்கா மாநகருக்கு வந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் ஏழ்மை வறுமையோடு மரணிக்க மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய கடமை சரியானதாக இருக்கும் பட்சத்தில் மரணையின் வெற்றி மட்டுமல்ல இம்மையின் வெற்றியும் அங்கே இருக்கிறது. இந்த ஹஜருல் அஸ்வத் கல் பாலைவிட வன்மையானதாக இறக்கப்பட்டது. ஆனால் இந்த உலக மக்களின் பாவங்களை உறிஞ்சி இழுத்த காரணத்தினால் அந்த கல் கருப்பு நிறமாக மாறியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஅபாவுக்கு பக்கத்திலேயே மகாம இப்ராஹிம் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லும் சொர்க்கத்தில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக இறக்கப்பட்ட கல். சுவனத்து கல், நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையில் தவாபை முடித்து விட்டால் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படியான சிறப்பம்சங்கள் உள்ள அந்த கஅபத்துல்லாஹ்வை நாடி வருகின்ற அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்றவர்களை அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் உயூஃபுர் ரஹ்மான் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கௌரவத்தை வழங்கி இருக்கிறார். உயூஃபுர் ரஹ்மான் என்றால் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்களுக்கு தம்புரி அணி தருவான் என்றோ அல்லது மட்டன் சிக்கன் தருவான் என்றோ பொருள் அல்ல. அங்கே நீங்கள் சென்று உண்ண போகின்ற எல்லா உணவுகளும் உங்கள் ரூஹுக்கான உணவுகள். இவ்வளவு காலமும் ஊரிலே இருந்து கொண்டு உடலை வளர்த்தோ எத்தனை வகையான உணவுகளை கொடுத்தோ, நாம் உண்ணாத மீன்களா, நாம் உண்ணாத இறைச்சி வகைகளா, நாம் கொடுக்காத உணவுகளா, எவை எந்த ஹோட்டலில் கொடுத்தாலும் இந்த உடம்புக்கு நம்ம தீனி போட்டு நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த உடலை வளர்த்திருக்கிறோம், இந்த உடலுக்கு தாராளமாக உணவு கொடுத்திருக்கிறோம், இந்த உடலுக்கு முழுமையாக எல்லாமே கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு காலமும் உடலை வளர்த்து உடலுக்கு தீனி போட்ட நாம் மக்கா நகரத்துக்கு சென்று இப்பொழுது நாங்கள் கொடுக்க போகின்ற தீனி யாருக்கு, உடம்புக்கு அல்ல, எங்கள் ரூஹுக்கு நாங்கள் உணவளிப்பதற்காகத்தான் அங்கு செல்லுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உயூஃபுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே என்று எங்களை கௌரவித்திருக்கிறான் என்றால் நாம் அங்க போய் அல்லாஹ்விடத்திலே உண்ண போகின்ற உணவு உடலுக்கு அல்ல, உடனே எந்த அளவுக்கு நாங்கள் பறித்துக் கொள்கிறோமோ சித்திரவதை அல்ல, உடலை எந்த அளவு பறித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உயிர் பலம் பெறுகிறது, நம்முடைய ரூஹ் பலமடைகிறது. நஃப்ஸ் என்று இருக்கிறதே நம்முடைய ஆத்மா, நம்முடைய நஃப்ஸ் ஏகப்பட்ட நோய். நாம டாக்டர் மருந்தெடுப்பதில்லை. உடலுக்கு உங்களுக்கு கிட்னி உங்களுக்கு ப்ராப்ளம் என்றால் உடனடியாக நீங்கள் வீடு வாசலை விட்டாவது அதை மாற்ற அம்மை சிகிச்சை செய்து உடலை காப்பாற்ற ஓடுவதும் அல்லவா. ஆனால் நஃப்ஸை ஆயிரம் நோய்கள் சூழ்ந்திருக்கின்றன. நஃப்ஸுடைய நோய்களை கெட்ட குணங்களை அதனுடைய தீய எண்ணங்களை அடக்கியாவதற்கான ஒரு தளமாக ஒரு பயிற்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஹஜ்ஜை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே நஃப்ஸுடைய வருத்தத்திற்கு மருந்து
அந்த சின்ன பொடி கல் ஆணையை சுத்தரிக்க கூடிய பவர். அதுபோலதான் நீங்க இலங்கையிலிருந்து கல் எடுத்துட்டு போய் சேத்தானுக்கு அடிச்சு வேலை இல்லை, அவர் அப்புறம் ஒரு விலக மாத்திரா. ஆனால் வினாவிலே நீங்க முஸ்தலிபாவிலே புறக்கின்ற கற்களை கொண்டு சிறிய சிறிய கடலை போன்று சிறிய பொடி கற்கள், அந்த கற்களினால் நீங்கள் வினாவிலே ஒவ்வொரு ஜப்ராத்திலும் எறிகின்ற கற்கள் உங்களில் இருக்கின்ற சைத்தானையும் உங்களுடைய நப்சிலே இருக்கிற தீய குணங்களையும் முட்டரிக்கின்ற அலங்குகின்ற சுட்டமிக்கின்ற சக்தி மிக்க கல்லாக தலமாக அல்லாஹ்வின். அந்த புனித மக்களான அவர்களை சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமை நாம் நிறைவேற்ற பொழுது உரிய இடங்களிலே உங்களுக்கு சரியான விளக்கு என்று தரப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாய் புறப்பட்டு இருக்கின்ற இந்த ஹாஜிகள் நம்முடைய மக்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜன் மப்ரூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கியுரிய வேண்டும். நீங்கள் கட்டாயமாக இந்த கவர்ஸை உங்களுக்கு தெரியும், நமது சாய்ந்தவரும் ஒரு மண் இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே நம்மை விட்டு மறைந்திருக்கின்ற மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம், பெரிய ஷம்சுத்தீன் ஆலிம் பெரிய ஹஜ்ரத் என்றால் தான் அனைவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இந்த வாப்பாவெல்லாம் அவங்கிட்ட ஓதி படிச்சாங்க. அப்படிப்பட்ட மூத்தவர் நம்முடைய பிராந்தியத்துக்கு கல்முனை சாய்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல முழு கிழக்கு மாகாணத்திற்கும் முதல் முதலாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்த ஹஜ் கவர்ஸை இந்த மண்ணுக்கு தந்தவர்கள் மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலி ஹஸ்ரத் அவர்கள். அல்லாஹு தஆலா அவருடைய மண்ணை சொர்க்க பூமியாக்கி அவருடைய வெற்றியாக்கி இருக்கிறார். அந்த நமது மண்ணிலே நமது மக்களுக்காக 60 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு நிறுவனத்தை தந்து இன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் இது அந்த முக்கியமானவர்களுக்கு வருடாவருடம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அழைத்துச் சென்று இந்த பணியை செய்கிறது. எனவே நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு மட்டுமோ உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு மட்டுமோ சுவாச்சை நிறுத்த வந்து விடாமல் இந்த மண்ணுக்காக மருதூர் மண்ணுக்காக கல்முனை மண்ணுக்காக அப்பாறை மக்களுக்காக கிழக்கு மாகாண மக்களுக்காக இலங்கை மக்களுக்காக ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக உனது பிரதிநிதியாக படைத்திருக்கின்ற இந்த மக்களுக்கு மனிதர்களுக்கு மத போதுமான இன்றி இன போதுமான இன்றி ஒற்றுமையாய் சுபீட்சமாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய நல்ல வாழ்நிலைமான இன்று எல்லா மக்களுக்காகவும் பிரார்த்திக்கின்றவர்களாக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டத்திலே உங்களுக்கு நான் வசதிக்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன். சில ஆட்களுக்கு ஒரு விளையாட ஒரு வேண்டும் ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜு செய்யதான் ஹஜ்ஜு கடமை நினைக்கிறேன், அப்படி அல்ல. நீங்கள் வெளியாக கோழிக்கு கீழால் மூச்சு வெளியே தன்னடக்கம்
கட்டுப்பாடு மட்டும் எந்த கட்டத்தில் மூறிவிடாத நல்ல மக்களாய் இந்த புனித கடமையை நிறைவேற்றுவதற்கும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற சகல ஹாஜிகள் ஹாஜியானவர்களுடைய புனிதமான இந்த ஹஜ்ஜுகளை அல்லாஹு தஆலா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உங்கள் முயற்சிகள் வெற்றி கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜன் மக்பூலாவாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆக்கியக்கூடிய வேண்டுமென்றே இந்த புனித வெள்ளி மாசத்திலிருந்து இருக்கிறோம் என்று உங்களுக்காக நாம் அனைவரும் வாஞ்சுகிறோம். இதோ இருக்கின்ற எல்லா மக்களுக்கும்
على السلام، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله.